லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். ஒரு முறை நடத்தின இந்த ஒரு யாகத்திற்கு மிகப்பெரிய செலவை வந்து நம்ம கோயம்புத்தூர் டீம் தம்பிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மனால மாநில நிர்வாகிகள் ஒரு சில அன்பளிப்புகள் கொடுக்குறாங்க. முதலாவதாக ஆன்மீக அணி சார்பாக வருகின்றோம். முத்து வா முத்து. முத்தே ஆன்மீக அணியின் சார்பாக 10001 நன்கொடையாக வழங்கப்படுகிறது. அன்பு வணக்கங்கள். ஆன்மீக அன்பர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமான்ற வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய குஜராத்தில் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். அந்த நண்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி யாக வேள்வியை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த குஜராத்லேருந்து ஃபோன் பண்ணி, சாமி இந்த ஒரு 5000 ரூபா அந்த பாரதி ஹிந்து பருவார் ஆன்மீக பிரபஞ்ச யாகத்தில் கொடுத்துருங்கன்னு சொல்லி நேற்றை உடனே அனுப்பிவிட்டார். அந்த பிரபஞ்ச யாகத்துக்கு அவர் கொடுத்த நன்கொடையை இங்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு கரூரிலே மிகவும் உறுதுணை புரிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த விகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வி கே சாமியப்பன் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி மேடைக்கு அழைக்கிறேன். நாங்கள் போய் இன்விடேஷன் கொடுத்தோம், ராஜா பாரதி போய் கொடுத்தாங்க. அவங்க கேட்ட ஒரே விஷயம், தம்பி உங்களுக்கு என்ன வேணும், எத்தனை லிட்டர் நெய் வேணும், எத்தனை லிட்டர் பால் வேணும். எங்களுக்கு வந்து ஒரு 700 லிட்டர் பால் சொன்ன டைத்துக்கு வந்து இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி ஒரு 100 லிட்டர் நெய் சொன்ன டைத்துக்கு வந்து இறக்கி விட்டாங்க. அந்த நல்ல மனசுக்கு எங்கள் பாரத இந்து பரிவாரின் மாநில தலைவர்கள் நன்றி தெரிவித்து பொன்னாடி போட்டி கௌரவிப்பார் என்று மிக தலைமுறையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆள் தான் ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு பாரத இந்து பரிவாரில் மிகப்பெரிய ஒரு பலம் என்னென்னா, பெரிய பெரிய ஆட்கள் வெளியில் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நம்ம பலமே. கைத்தட்டலாமே. அண்ணே பார்த்த சார் என்னை வந்து சிங்கப்பூர் மற்றும் சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷனில் மிகப்பெரிய ஒரு ஆள், நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்கார். 63 சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. சென்னை மாவட்ட தலைவராக பதவி வகித்த திரு ஆர் பி ராஜன் அவர்கள் இன்று முதல் மாநில அமைப்பாளராக பதவி வகிப்பார். ஆர் பி ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
மாநில தலைவர் சீனி பாண்டியன் மிக சிறப்பாக பெரிய பெரிய விஷயங்களை சத்தமில்லாமல் செஞ்சுட்டு இருக்காரு. அவரை இந்த இடத்துல நான் பாராட்ட நினைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷப்படுறேன். பாரதிய இந்து பரிவார் மற்றும் ஆன்மீக அணி அண்ட் மகா பிரபஞ்ச யாகக்குழு அனைவரும் சேர்ந்து நடத்தும் இந்த மகா நிகழ்ச்சிக்கு தேனி மற்றும் ஆலய வழிபாட்டுக் குழுவின் சார்பாக 7,100 ரூபாயை நன்கொடையாக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தெய்வங்களின் ஆட்டம், தேவராட்டம், யாரெல்லாம் பார்க்க ரெடியாக இருக்கீங்க? கூட சேர்ந்து நானும் ஆட்டுமா? வேணா அப்படின்னு சவுண்டு வருது. ஸோ தேவராட்டம் அடுத்ததாக உங்களுக்காக. பரிவார் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐடி பிரிவு திரு அஸ்வின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கூட வேலை செஞ்சு எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல அவங்கள ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து பிரியங்கா வந்து இது வரைக்கும் எவ்வளவோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆன்மீக விழாவை வந்து ஹோஸ்ட் பண்ணதா அவங்களே இப்போ தான் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் நான் எதுவுமே ஹோஸ்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பயந்தாங்க இந்த விஷயத்தை ஹோஸ்ட் பண்ணும்போது. பட் ஆனால் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட மாப்பிள்ள ரிச்சர்டு. ஸோ இந்த இடத்துல ரிச்சர்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னை இன்றைக்கி காலையில் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து என் கூட மாலை போட்டுட்டு யாகசாலையில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்துட்டு இருக்கும்போது டேட் 25 மாப்பிள்ள, இன்றைக்கி கிறிஸ்மஸ் இன்றைக்கி அப்படின்னா. அவன் கிறிஸ்டினாக இருந்தாலும் அவன் வந்து உட்காந்து என் கூட யாகசாலையில் உட்காந்து, இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல. அதே மாதிரி தம்பி சூர்யா, அதே மாதிரி மோகன், அதே மாதிரி தேனி டீம், அதாவது யூடிசியோட தேனி டீம் வந்து சப்போர்ட் இப்படி தான் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து ஜவுளி வேணும்னு சொன்னேன். ஒரே நாள் தான் எனக்கு ஆக்சுவலாக. அது போய் மதுரை போய் என்னென்ன ஜவுளி வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து அடுத்த நிமிஷம் கோஆர்டினேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி போகிறாங்க. காலையிலேருந்து கொடுத்த ஆதரவை மறுபடியும் நீங்கள் கடைசி வரைக்கும் கொடுக்கணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். பழனி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், திருத்தணி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், நிறைய முருகனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் முருகனே வந்து கண்ணில் நிற்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு பாட
சூளமங்கலம் பாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். சின்னத்திரை நட்சத்திரங்கள் வந்துட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வந்து ஸ்டேஜில் பேச போகிறாங்க. இதே சப்போர்ட் நீங்கள் எப்பவும் கொடுக்கணும். என் அடுத்ததாக நினைவு பரிசை வந்து மாநில தலைவர் செல்வ கணேசன் அவர்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல், அத்தனை பேரோட உழைப்பு அதில் இருக்குது. நீங்கள் கையில் படிச்சிருப்பீங்க அந்த பேப்பர், அது வெறும் சாதாரண வரிகள் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் வார் செல்வ கணேசன் அவர்கள் மற்றும் முத்துசாமி அவர்கள். மணிமேகலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். புன்னகையோடு இருக்காங்க, நாமளும் சேர்ந்து பதிலுக்கு புன்னகையோட அவருக்கு நினைவு பரிசை கொடுக்கப்படுகிறது. வாவ், செல்வ கணேசன் சார் அவர்கள் கைத்தட்டலோட. அடுத்ததாக பாலசுப்ரமணி அவர்கள் நினைவு பரிசை பெற்றுக் கொள்வார். அனுமான் பிரகாஷ் அவர்கள் நினைவு பரிசை பெற்றுக் கொள்வார். முருகன் என்னுடைய இஷ்ட தெய்வமும் கூட. ஓ முருகா. அண்ட் அடுத்ததாக உழைப்பாளர், இந்த மகா பிரபஞ்ச யாகத்திற்கு முக்கியமானவரும் கூட, தினேஷ் அவர்கள் நினைவு பரிசை பெற்றுக் கொள்வார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பாரதிய இந்து பரிவார், ஜோதிட அணி இணைந்து நடத்தும் மகா பிரபஞ்ச யாகத்தை சிறப்பான முறையில் ஏற்படுத்தி தந்த நம்முடைய அமைப்பின் மாநில செயலாளர் அமதி புயல் டாக்டர் ஏ முத்துசாமி அவர்களுக்கு நம் அமைப்பின் மாநில தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். அனைவரும் கரகோசை எழுப்பி அவர்களின் உழைப்புக்கு தாங்கள் தரும் கைத்தட்டுகள் இன்னும் உற்சாகப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஜோதிடர் அணியை சேர்ந்த திருமதி மணிமேகலை அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். ஜோதிடர் அணி திரு சந்திரன் அவர்களுக்கு நம் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் முரளிதரன் சுவாமிஜி அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நம்முடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் மரியாதை செலுத்துவார். அதனைத் தொடர்ந்து பிரகாஷ் அவர்களுக்கு நம் அமைப்பின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள்.
ஜோதிடர் அணிக்கு மிகவும் உறுதுணையாக இரவு பகல் பாராம ஒத்துழைப்பு நல்கிய மாநில செயலாளர் தினேஷ் அவர்களுக்கு நம் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரசுராம் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். இவங்க நல்லா வேலை பார்த்தாங்க நம்ம சொல்லிட்டு போனா பத்தாது. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கை தட்டு தட்டுறோமோ அதுதான் மற்றவர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனை உண்டாக்கும். அதனால அனைவரும் நன்றாக கை தட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மொத்த டீமுக்கும் நம்ம மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு கோஷத்தை எழுப்புவோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தடவுகளோட வெல்கம் பண்ணிடலாமா? அடுத்ததான் வந்து பாரதிய இந்து பரிவார இயக்கத்தின் மாநில தலைவர் திரு செல்வ கணேஷ் அவர்கள், ஜோதிட பிரபஞ்ச குழுவில் உள்ள திரு தினேஷ், பிரகாஷ், பாலசுப்ரமணியம், மணிமேகலை, சந்திரன் அவர்கள் மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க, கைத்தட்டல் கொடுத்தா மற்றவங்களுக்கு ஊக்குவிப்பாங்களாம். ஸோ நீங்கள் கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சத்தம் கேட்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஒரு வைப்ரேஷன் இங்கே இருக்கும். அப்படி அமைதியாயிருச்சு. ஸோ மாநில தலைவர் திரு செல்வ கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜோதிட பிரபஞ்ச குழுன்னா 5 பேர் அப்படின்னு தான் நம்மளுடைய பாரத இந்து பரிவார நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் அது ஒரு குழுவுக்காக தான் 5 பேர் வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு இந்த விழாவுக்காக பல ஆலோசனைகள் கொடுத்து பல பாராட்டுகளை தெரிவித்து, நாங்கள் ஒரு சின்ன சின்ன போஸ்ட் ஃபேஸ்புக்கில் போடும்போது கூட நிறையா ஜோதிடர்கள் ஃபோன் பண்ணி எங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த 5 பேர் சேர்ந்து இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பிரம்மாண்டமாக பண்ணுறீங்க, ஜோதிட வரலாற்றில் இந்த மாதிரி யாரும் பண்ணலன்னு எங்களுடைய ஜோதிட நண்பர்கள் கொடுத்த ஊக்கத்தால் தான் இந்த மாபெரும் வெற்றி அமைஞ்சது. அந்த நண்பர்கள் எல்லாத்தையும் இனி கௌரவப்படுத்தணும்னு ஜோதிட கருத்தரங்கம் நாங்கள் மதியம் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30-50 ஜோதிடர்கள் தமிழ்நாடு சுற்றி இருந்து வந்திருக்காங்க. அவங்க நம்மளுடைய பாரதிய இந்து பரிவார குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு ஆசைப்படுது. அதனால் வந்து நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்கும் ஜோதிடர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். முதல்ல நம்மளுடைய திண்டுக்கல் அறிஞர் சர்மாவை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லா ஜோதிடர்களும் மேடைக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிற அனைத்து ஜோதிடர்களும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அஷ்டோ பாபையா, பொன்னையா சுவாமிகளையா, அனைத்து ஜோதிடர்களும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பாரத இந்து பரிவார அமைப்பின் மாநில தலைவர் செல்வ கணேஷ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அதாவது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புத்தகங்களாக வெளியிடப்படுது. நிறைய புத்தகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கொடுக்கும். அந்த வகையில் நம்மளுடைய மாநில தலைவர் செல்வ கணேஷ் ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசாக எங்கள் ஜோதிடத்தை சார்ந்த புத்தகத்தை நாங்கள் அன்பளிக்காக வழங்குகிறோம். அடுத்ததாக பாரதிய இந்து பரிவார அமைப்பின் எங்களுடைய அன்பு அண்ணன் அமைதி புயல் மாநில செயலாளர் முத்துசாமி அண்ணன் அவர்களை மேடை கலைக்கிறோம். நம்மளது ஜோதிட நண்பர்கள் முத்துசாமி அண்ணன் அவர்களுக்கு கௌரவப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொன்னாடை வலையா, பொன்னாடை பற்றி புக்கு, சால்வை பற்றி பொன்னாடை புக்கு கொடுக்குறேன். பாரதிய இந்து பரிவார அமைப்பின் மாநில செயலாளர் முத்துசாமி அண்ணன் அவருக்கு நம்மளுடைய நதிகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
அந்த நதிகளுடைய வரலாறு ஒரு புத்தகமாக வெளியில் வந்திருக்கு, பாரத புனித நதிகளின் வரலாறு. அந்த புத்தகத்தை நாங்கள் ஜோதிடர்கள் சார்பாக அன்பாக அழைக்கிறோம். பாரதிய இந்து பரிவார அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் சிவாச்சாரியார் முரளிதரன் சுவாமிஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய ஜோதிட குடும்பம் ஐயா அவர்களை கௌரவப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது பாரதிய இந்து பரிவார குடும்பத்தின் மாநில அமைப்பு செயலாளர் சிவகுமார் அவர்களை அன்புடன் மேல் நமது ஜோதிடர் அவர்கள் சிவகுமார் அண்ணன் அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜே மாநில துணைத் தலைவர் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா ஜோதிடர்கள் அனைவரும் மேடைக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்முடைய அழைப்பை ஏற்று மேடைக்கு வருகை தந்த நமது பாரதிய இந்து பரிவார அமைப்பின் தலைவர்களுக்கும் மற்றும் நம் ஜோதிடர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், லலிசபா பழனியப்பன் சார், அர்ஜுனா விருது பெற்ற பாஸ்கரன் சார், மேடைக்கு வாங்க சார். சாப்ளின் சார் வர முடியாத காரணத்தினால அவருடைய குடும்பத்தையும் மேடைக்கு அழைக்கிறேன். பாரதிய இந்து பரிவார இயக்கம் மாநில தலைவர் டாக்டர் எஸ் செல்வகணேஷ் அவர்கள் மற்றும் மாநில செயலாளர் முத்துசாமி அவர்கள் நமது நட்சத்திரங்களுக்கு மரியாதை செலுத்துவார். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் கோவை மாவட்ட ஆன்மீகாணி செயலாளர் திரு தினேஷ் அவர்கள் நமது வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்களுக்கு புத்தகங்கள் கொடுப்பார். நம்ம நடையே சொன்ன மாதிரி
கைத்தட்டினா ஆரோக்கியமும் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாகவும் இருக்கும். கைத்தட்டும் போது அழகாக வாங்கலாமாப்பா, பின்னாடி சொன்னாங்க. நமது வெள்ளித்திரை நட்சத்திரங்கள் மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்களை ஒவ்வொருத்தங்களா நான் கூப்பிட போறேன். சோ முதலாவதாக லொல்லு சபா அவர்கள் பழனியப்பன் சாரை ஓரிரு வார்த்தைகள் சொல்லி பேச அழைக்கிறேன். அதற்கு முன் மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் சார் அவர்களை நம்மளுடைய அழைப்பிதழை ஏற்று கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பாண்டியராஜன் ஐயா அவர்கள் நமது யாகத்துக்கு வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். பாண்டியராஜன் ஐயா மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் ஐயா அவர்களையும் மேடை கலைக்கிறோம். பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கு ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாகவும் பாரத இந்து பரிவார சார்பாகவும் சால்வை அணைத்து கௌரவிக்கப்படுகிறது. டிஎஸ்பி ஐயா, டிஎஸ்பி ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு சால்வை அணைத்து கௌரவிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் புக்கு கொடுத்துருவாங்க, புக் எடுத்துருவாங்க, மூணு புக்கு. டிஎஸ்பி திரு சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு சால்வை அணைத்து கௌரவிக்கப்படுகிறது. ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு ஜோதிட புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கு சண்டியின் கதை என்ற புத்தகம் அன்பு பரிசாக வழங்கப்படுகிறது. என்ன மூணு புக்கு கொடுத்துருக்கீங்க? சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு, ஐயா வாங்க, என்ன புக்கு? புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. மணிமேகலையக்கா அவர்கள் நம்ம சுப்பிரமணிய அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்த நிகழ்வாக நமது நட்சத்திர விருந்தினர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமது மகா பிரபஞ்ச யாகத்தை பற்றி பேச உள்ளார்கள். முதலாவதாக நமது நகைச்சுவை மன்னன் லொல்லு சபா பழனியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் கொஞ்சம் கை தட்டலாம. அடேங்க, அப்ப எல்லாமே அமைதியாக இருக்கு. மணிரத்னம் படத்தில் வர்ற மாதிரியே ஒரு எஃபர்ட் இருக்கு. மாலை போடுறாங்க, போடட்டும். சால்வை போடுறாங்க, போடட்டும். யாரோ ஏதோ பேசுறாங்க, கொடுக்கட்டும். புக்கு கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கீங்க. கொஞ்சம் நீங்களாம் கை தட்டி உற்சாகப்படுத்துறது தான். நான் உங்களை நம்பி சென்னையிலேருந்து வந்திருக்கேன்ல, கரூர் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும்ல. அப்பா கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு இங்கே நடத்துகிறாங்கள்ல, இப்படி ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இது நடத்தியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கை தட்டு தட்டுங்க. ஏன்னா நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாட்டில் ரொம்ப கம்மியானவங்க. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு யாகம் பண்ணி மக்கள்லாம் நல்லா இருக்கணும், நாடு செழிக்கணும்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்களே, அது பெரிய விஷயம்.
ஏன்னா எது கிடைச்சாலும் பாக்கெட்ல வாங்கி உள்ள வச்சுட்டு நம்ம உலகத்தை பத்தியே திரும்பி பார்க்காத மக்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி பண்ற இந்த மக்களுக்கும் இந்த இவங்களுக்கும் முதல்ல நெஞ்சார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சென்னையிலிருந்து எங்களெல்லாம் வர வச்சிருக்காங்க, எங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. இந்த பூரண கும்பம், இந்த முதல் மரியாதை, இந்த பரிவட்டம், இந்த விஷயம் இதெல்லாம் வந்து நான் பழைய கே.எஸ். ரவிக்குமார் படத்துல தான் பார்த்துருக்குறேன். பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க நடத்துகிற எல்லா விஷயமும் வெற்றிகரமாக விளங்க வாழ்த்துக்கள். ரொம்ப நேரம் பேச விரும்பலை, கைத்தட்டலை, அப்போ தான் எல்லாரும் பேசுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். இல்லைன்னா மைக்கை பிடிச்சிட்டு வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அப்படின்னு எனர்ஜிலாம் போயிடும். ரொம்ப சந்தோஷம், வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ அடுத்ததான் வந்து நடிகர் திலீபன் சாரை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லொல்லு சபா பழனி சார் சொன்ன மாதிரி இப்போவே தயவு செஞ்சு எல்லோரும் கை தட்டிடுங்க ஒரு வாட்டி. ஏமா எல்லாம் நான் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் தட்ட போகிறதில்ல, அது எனக்கு தெரியும். இப்போ நம்ம நல்லா வரணும், நம்ம நல்லா இருப்போன்றது வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யார் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஜோதிடர் தான் சொல்லுவார். ஒரு ஜோசிக்காரர் தான் சார் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர், நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒருத்தர் அந்த ஜோதிடர் தான். ஏன்னா நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லா தொழிலுமே ஒரு சுமாராக போயிட்டுருக்கோம். திடீர்னு ஏதோ ஒரு மூமெண்ட்டில் தான் ஒரு திடீர்னு சூடு பிடிச்சி அந்த தொழில் பிக்கப் ஆகும். அந்த மாதிரி நேரம் அது அதுதான் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அமை அப்படியே சுமாராக போயிட்டுருக்கல, அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரி யாகம் இது மாதிரி விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தணும்னு வைங்களேன். அதில் இந்த நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி யாகம் பண்ணுறதுலாம். ஸோ எல்லாருக்கும் இது தேவை. அதனால் இப்போ இன்னும் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு இவங்க இதை நடத்தக்கூடிய இந்த விஷயத்தில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக நான் பாண்டியன் சார் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பக்கமாக ஃபோனில் மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம், நேரில் பார்த்தது இப்போ தான். அது அவருக்கு ஒரு நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்துதான் விஜய் டிவியில் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசித்த விஜய் டிவி புகழ் நாஞ்சில் விஜயன் சார் மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மிக பெரிய விஷயம், ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் இத்தனை ஜோதிடர்களும் சேர்ந்து ஒரு பெரிய யாகம் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம நல்லா இருக்கணும் இல்லை, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா வாழ்க்கையில் எது மேலேயாவது நம்ம நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை இல்லைன்னா அவ்வளோதான். பல பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை இருக்குமா இல்லையா, இருக்கா இல்லையா? இப்போ என் வாழ்க்கையெல்லாம் எடுத்துங்களேன், என் பொண்டாட்டியே பெரிய பிரச்சனை தான். உண்மையிலே சொல்றேன், என் பொண்டாட்டியை பத்தி சொல்லணும்னா அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு சார், தின்னுட்டு தின்னுட்டு பன்னிக்குட்டி மாதிரி படுத்திருப்பா. என் வீட்டு நிலக்கதவே 4 வாட்டி இடிச்சு கட்டியாச்சு, உள்ள போனா வெளியே வர முடியல, வெளியே போனா உள்ள வர முடியல. ஆனா என் மேல அவ்வளவு பாசம். ஷூட்டிங் முடிச்சு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாலும் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பா. ஏன் தெரியுமா சார்? ஏன்னா நான் தான் போய் சமைக்கணும், அப்படிப்பட்ட புண்ணியவது எனக்கு மாட்டியிருக்கா. ஆனா ஒண்ணு சார், என் மேல பாசம், எல்லா வேலையும் அவ தான் பாப்பா. உண்மையிலம்மா, எல்லா வேலையும் அவ தான் பாப்பா. நான் துணி துவைப்பேன் அவ பாப்பா, நான் சமைப்பேன் அவ பாப்பா, நான் பாத்திரம் கழுவ அவ பாப்பா. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவதி. அதுலயும் சில வீட்டுலாம் சமைச்சா மூக்கு பிடிக்க சாப்பிடலாம், என் மனைவி சமைச்சா மட்டும் மூக்க பிடிச்சிட்டு சாப்பிடணும், அப்படி ஒரு மனம். குழம்பெல்லாம் வச்சுட்டு டுஷ்டு வைக்கிறா, இது என்ன ரொம்ப விசில் அடிக்காதனால கல்யாணம் ஆனா உனக்கும் அதே நிலைமை தான். அதனால முடிஞ்ச அளவு ஆண்கள்லாம் இப்பவே சமைக்க கத்துங்க, சமைப்பது எப்படின்னு. முடிஞ்சுச்சா பாரு எத்தனை பேர் சோகு. இது எதுக்கு சொல்லணும்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அது பொண்டாட்டி ரூபமா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்கார ரூபத்தில் இருக்கலாம், இல்ல நம்ம ஆபீஸ் ஆக. பட் இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி சமாளிக்கணும்னா கண்டிப்பா வாழ்க்கையில தெய்வ நம்பிக்கை இருக்கணும், ஜோதிட நம்பிக்கை இருக்கணும். ஸோ அதை மக்களுக்கு கொடுக்கணும், மக்களுக்கு அதில் ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா எது மேலே நம்பிக்கை இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. சில பேர்லாம் சொன்னாங்க அன்னைக்கு ஒருத்தர் சொன்னா, அவருக்கு 2 பொண்டாட்டி. கேட்டேன், எப்படி நான் 2 பொண்டாட்டி வச்சு சமாளிக்கிறேங்க, என்னால் ஒன்னே சமாளிக்க முடியலப்பா. அது ஒன்றும் இல்லப்பா, ஒன்றை கட்டினா நம்ம கூட சண்டை போடுவா, ரெண்டை கட்டிட்டு அவளுக்கு சண்டை போட்டுக்கோங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம் ஒரு மனைவியே போதும், நம் அத்தனை பாரத்தையும் கடவுள் மீது வைத்து நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை அழைத்து வந்த பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, அனைத்து நடிகர்களுக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அப்படிங்க
ஸோ சூப்பராக பேசிட்டாரு, ரொம்ப அடி வாங்கியிருப்பார் போல. அடுத்ததான் நீங்கள் கவன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் அப்படி ஒரு ரோல் பண்ணிட்டு, ஆனால் நிஜத்தில் வந்து நிறைய சமூக சேவகி சமூக சேவைகள் நிறைய பண்ணிட்டுருக்காங்க. சாரி வாய் உளறிட்டேன். பிரியதர்ஷினி மேமை வந்து ஒரு இரு வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி. நான் தமிழ் சினிமாவில் நடிகையாக இருக்கேன், ஆல்சோ ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கேன். ஒரு சரஸ்வதி ட்ரஸ்ட் சென்னையில் நாங்கள் வந்து நான் செக்ரட்டரியாக இருக்கேன், அந்த ட்ரஸ்ட்டோட செக்ரட்டரி. எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக கூட வேதிக் ஸ்காலர்ஸ், வேதம் படிக்கிறவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வேதம் வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, இது வந்து மகரிஷிங்க தியானம் பண்ணும் போது அவங்களுக்கு ஸ்கையிலேருந்து அவங்களுக்கு வந்து வானத்திலேருந்து கேட்ட ஒளி, அதுதான் அது வந்து வேதமாக எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நடந்த ஒரு மகா யாகம் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் தட் வேதம், அந்த வேதத்துலேருந்து வந்தது, அந்த வேதத்தோட நாலேஜ் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு யாகம் நடந்திருக்கு நம்ம உலக நலத்துக்காக, நம்ம மக்களோட நலத்துக்காக, நம்ம ஃபார்மர்ஸோட நலத்துக்காக. இந்த விஷயத்தில், இந்த இவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி இந்த ஜோஷிய குழு ஃபார் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அர்ஜுனா விருது பெற்ற பாஸ்கரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சார் பக்கத்தில் நிற்கலாமா? பயமாக இருக்கு. நல்லா பேசினா அங்கே வந்து திட்டுங்க, குத்திடாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கரன். நான் விளையாட்டுத்துறையில் உயரிய விருதான அர்ஜுனாவோட 2019 நமது ஜனாதிபதி அவர் கையால் அந்த அவார்டை வாங்கியிருக்கிறேன். நான் விளையாட்டுத்துறையில் பல பதக்கங்களை பெற்றிருக்கிறேன். உலக அளவிலிருந்து மாவட்ட அளவிலேருந்து எல்லாத்துலேயும் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த அர்ஜுனா விருதை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா என்னை பற்றி முதல்ல சொல்லிட்டு இருந்தனால இன்னொன்று சொல்லிடுறேன். எங்கள் அப்பாவும் வந்து, நானும் ஒரு ஜோதிட குடும்பத்துலேருந்து பிறந்து வந்தவன் தான். எங்கள் அப்பாவும் ஒரு ஜோதிடர் தான், அதை இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை தான் முக்கியமான ஒன்று. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அந்த நம்பிக்கையை வந்து உண்டு பண்ணுறது கடவுளுன்ற ஒரு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையாக பார்க்குறது ஜோதிடர்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் நீங்கள் பார்க்குறவங்களை நம்பி வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக அவங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்ம ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதை வச்சு நம்பி தான் பல பேருக்கு குடும்பம் இன்றைக்கி உண்மைக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஜோதிடர்களுக்கு அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களுக்கு வரவேற்பு தந்து இந்த குழுவிற்கும் மற்றும் இந்த பிரபஞ்சத்தை உலகம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நடத்துகிற குழுவிற்கும் எங்களை அழைத்து கௌரவப்படுத்திய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யாகமானது இதோடு இல்லாமல் வரும் காலங்களிலும் கண்டிப்பாக நடத்தி இந்த நாட்டிற்கும் நம்ம மக்களுக்கும் நல்லது செய்யணும் என்று இந்த குழுவை மீண்டும் ஒரு முறை கேட்டு நன்றி வணக்கம். ஸோ அடுத்ததாக நீங்கள் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க, டிவியில் கண்டிப்பாக இவங்களும் இருந்திருப்பாங்க. தாழம்பூ சீரியல் ஸ்ருதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன், ஒரு இரு வார்த்தைகள் பேச. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கரூர் மக்களை பார்த்ததுல இன்னும் எனக்கு சந்தோஷம். முக்கியமாக பாண்டிக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன், இந்த ஈவெண்ட்க்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த ஈவெண்ட் நடத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு, மக்களுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக
எங்க வீட்டு மாப்பிள்ளை புகழ் சீதா லட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன எங்கள் வீட்டு மாப்பிள்ளை மூலமாக தெரியுமா இருக்கும். ஸோ ஆக்சுவலி என்ன வந்து பாண்டிராஜ் சார் தான் இங்கே கூப்பிட்டுருந்தாங்க இந்த ஒரு இவெண்ட்டில் கலந்துக்க. நான் ஃபஸ்ட் கேட்டப்போவே இந்த மாதிரி யாகம்னு எல்லாம் கேட்டப்போ எனக்கு புரியவே இல்லை, என்ன என்ன யாகம், அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு யாகம் வைக்கிறான் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்கிட்ட சொன்னால் அந்த வேர்ல்ட் பீஸுக்காக, மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. அப்போது நான் இந்த மாதிரி எல்லாம் சார் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி மூவிஸ்லலாம் தான் பார்த்துருக்கேன். ஸோ நேரில் பார்த்தப்போ ஒரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாருமே ஒரே அந்த வைப்ரேஷன் இருக்குது, ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ இதில் கலந்துக்க முடிஞ்சதுலேயே ரொம்ப ஹாப்பி. வேறொரு விஷயம்னா, இந்த யாகத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணுற சமயத்தில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு மூவி கிடைக்கிறதுக்காக. அண்ட் வித்தின் ஒரு 1 வீக்குக்குள்ளே எனக்கு மூவியில் லீடாக கிடச்சிருது. பப்ஜி சொல்லி ஒரு மூவியில் நான் வந்து விக்ரம் சார் நெஃப்யூ அர்ஜுமன் கூட பேர் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் அதுலேருந்தே எனக்கு ஒரு ஃபெய்த் வந்துடுச்சு. இந்த மாதிரி என்னோட லைஃப்ல இந்த மாதிரி சின்ன ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு யாகம் எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கும், அதுலேயே ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கு. அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் தேட் பாண்டிராஜ் என்னை கன்சிடர் பண்ணால் இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. அது கூடாமல் நிறைய பேரை, சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது, அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்க முடிஞ்சுது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் சாரி கட்டியிருக்கேன், அதுவும் அப்பா அம்மா பார்த்துட்டா. அண்ட் இந்த மாதிரி யாகத்தில் கலந்துக்கிறேன், இல்லைன்னா எல்லா வருஷமும் கிறிஸ்மஸில் கேக் கட் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த மாதிரி இருப்போம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் தந்ததுக்கு. தேங்க்யூ ஆல். ஸோ கண்டிப்பாக கீழே ஒரு கேக் உங்களுக்கு ரெடியாக இருக்குது, மிஸ் பண்ணுறீங்கல்ல. அடுத்ததான் வந்து மிஸ் இந்தியா அண்ட் மிஸ் இந்தியா பாப்புலர் அவார்ட் வாங்கின டியூன் 6 விஜய் கல்யாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து எப்போ எனக்கு தெரிய வந்தது அப்படின்னா, நான் மிஸ் இந்தியா போயிட்டு கொல்கட்டாவிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு இன்டர்வியூக்காக பாண்டிராஜ் அண்ணா அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு யாகம் நடக்க போது கண்டிப்பாக கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாகமாக எதுக்காக அப்படின்னு ஒன்று டீட்டெயிலாக சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக இவ்வளோ நல்ல காஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் இத்தனை பேர் கூடி இவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல. வந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் வர்க் பண்றாங்களா எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு இன்னுமே ஹாப்பியா இருந்தது. நம்மளும் இதே மாதிரி நம்ம ஊர்ல கேரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் திருச்சியில இருந்து வரேன். ஸோ எத்தனை ஊர்ல இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல, பட் கரூர் மக்கள் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கே நீங்க ஃபர்ஸ்ட் கை தட்டலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த குழு, ஜோதிட குழு, அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நிறைய நிகழ்ச்சியில் இந்த மாதிரி மக்களுக்காக அவங்க பண்ணணும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் என்ன இன்வைட் பண்ண பாண்டியனா, ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நிறைய பேரை நான் பார்க்க முடிஞ்சது. முக்கியமாக நான் யார் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடுலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஒரே கண்டெஸ்டண்ட்டாக போனேன் மிஸ் இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் மிஸ் இந்தியா பாப்புலர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கினேன். ஸோ ஆன்லைனில் ஓட்டிங் போயிட்டுருந்தது, அதில் வந்து 19 lakhs ஓட்டோட நான் வின் பண்ணேன். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் அதுவும் முடிஞ்சது. அதனால தான் இன்றைக்கி நான் கெஸ்ட்டாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். அண்ட் முக்கியமாக அங்கே சாமி எல்லாத்தையும் கும்பிட்டக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் வைப், இன்னும் நிறைய உயரங்கள் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, இன்னும் நிறைய போவ அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபீலிங் ஸோ அலேட்டட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாண்டியனா ஃபார் தி இன்வைட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி பண்ணுங்கள், நிறைய மக்களுக்காக நம்ம சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக இதே நிகழ்ச்சியை நானும் என் ஊரில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறக்கான ஒரு இது நானும் இனிஷியேட்டிவ் எடுப்பேன். இது நான் வந்து கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது. கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு, திருச்சி பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நான் பார்த்ததில்லை. பட் கரூரில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஊர்லேயும் அது பண்ணலாம், நம்ம மக்களுக்காக ப்ரே பண்ணலாம் அப்படின்னு தோணுது. இந்த ஒரு பாசிட்டிவான மெசேஜ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்வைட். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் விஜய் கல்யாணி. ஸோ அடுத்ததான் வந்து இவங்க ரொம்ப நேரமாக வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லணும் சொல்லிட்டு அதில் ஒரு பேரை சொல்லிகிட்டே இருந்தாங்க, பாண்டி அவர்கள். அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி தினேஷ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேச கூப்பிட்றேன். பாண்டி அவர்களுக்கு மட்டும் பாராட்டில்லை, அவங்களோட சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு இவ்வளோ ஏற்பாடுகளை செய்த விஜய் பிரியங்கா அவர்களுக்கும் பாராட்டு
தெரிவிக்கும்படி செல்வ கணேச அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்றா பண்ணணும், இன்னொரு பண்ணணும். தம்பி பாண்டியராஜன் வந்து நமக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பு கோவை மெயில். ரெண்டாவது என்னென்னா, நம்ம ஊருக்கார பையன் திண்டுக்கல் தான், அதனால் நமக்கு பிஹெச்பிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கார். அவருக்கு கொஞ்சம் கை தட்டுங்களேன். ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக மணிமேகலை மற்றும் சந்திரன் அவர்கள் பாண்டி அவர்களுக்கும் பிரியங்கா அவர்களுக்கும் புத்தகம் வழங்குவார்கள். பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் டி சரவணா அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் விரோதரர் திரு பரசுராம் பரசுராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவரும் உணவருந்தி செல்லவும். அதனைத் தொடர்ந்து வர்த்தகணி மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஆலய வழிபாட்டு பிரிவின் மகளிரணி மாநில தலைவி திருமதி வாராகி செல்வி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ஆன்மீக அணியின் மாநில தலைவர் டாக்டர் திரு பரசுராம் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ஆன்மீக அணியின் கௌரவ ஆலோசகர் குருஜி கிரீதரன் பாபா, ஆலை மாவட்ட தலைவர் திரு சக்திபாலா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆன்மீகனின் கோவை மாவட்ட தலைவர் மரு ரமேஷ் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த தேவராட்ட குழு வந்து உருவனப்பேட்டையிலேருந்து வராங்க. நான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்காக எந்த பேமெண்ட் எதுவுமே வாங்காமல் வந்து இலவசமாக பணி போயிட்டுருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாரதிய இந்து பரிவார சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு தேவேந்திரன் ஐயா அவர்கள் சால்வி அணிவித்து கௌரவிப்பார்கள். ஐயா அனைவருக்கும் கரவசம். பிஜேபியினுடைய அடுத்து எங்களது மரியாதைக்குரிய உயர்தரு டாக்டர் எம் முரளிதரன் சுவாமிஜி அவர். அடுத்து இந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இப்பொழுது வந்து ஜோதிட அணியினர் வந்து அவங்களுக்கு வந்து கருத்தரங்கை நடத்த நேரமாகிக் கொண்டிருப்பதால் மீண்டும் அடுத்த பாரத இந்து பரிவார் மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான கூட்டம் கோவையில் நடைபெறும் என்பதை நன்றி வணக்கம்.